வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் ஓர் உறுதியின் அடையாளம். வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு மத்திய அமைச்சர் அமித் ஷாவை இன்று சந்திக்கிறது. டெல்லியில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை திமுக எம்பி டி ஆர் பாலு தலைமையில் வைகோ, காங்கிரசின் ஜெயக்குமார், விசிகாவின் ரவிக்குமார், சுப்பராயின், நவாஸ்கனி உள்ளிட்ட அனைத்துக் கட்சி எம்பிக்கள் சந்திக்க உள்ளனர். அப்போது தமிழக அரசு கோரியிருந்த வெள்ள நிவாரணத் தொகையான 37,907 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கடந்த மாதம் கனமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு நிவாரணம் கோரியிருந்தது. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். உறுதியின் அடையாளம்.